லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் பார்த்தோம்ல எப்படி ரீட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ் ரீட் பண்ண கற்றுக்கிட்டோன்னா டூ லெட்டர் வேர்ட்ஸ் ஈஸியாக ரீட் பண்ணிடலாம். ஆஸ் வெல் அஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது மாத்திரா இல்லாத வேர்டு, இந்த வீடியோவிலே பார்க்க போகிறது ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ் மாத்திரா இல்லாமல் எப்படி ரீட் பண்ணணும். எதுக்குன்னா இப்போ மாத்திரா இல்லாத வேர்ட்ஸை நம்ம ரீட் பண்ண கற்றுக்கிட்டா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாரக்கடி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா மாத்திராவோடு இருக்கிற வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணணும் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நீங்கள் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சார்ட் வந்து கம்பல்சரி ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ்லாம் நீங்கள் நல்லா ரிமைண்ட் பண்ணுற வரைக்கும் இந்த சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட கிட்ஸ்க்கோ உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் சொல்லிக்கிறப்ப இந்த சார்ட் அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க நீங்கள் இங்கிலீஷ்லேயோ இல்லை தெலுங்குலையோ தமிழ்லையோ மென்ஷன் பண்ணுறப்போ அவங்க ஈஸியாக அதை பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களால ஈஸியாக அதை ரிமைண்ட் பண்ணிக்க முடியும், அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கு தான் நான் அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் நான் ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லித்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கா. ஸோ கா நெக்ஸ்ட் ஒன் என்ன எழுத போகிறேன்னா நான் சும்மா இதான் நான் எல்லா இந்த ஃபோ இதுலேயும் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம் லெட்டர் எழுதுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெட்டர் என்னது சா, ஃபோர்த் லெட்டர் என்னது தா. ஸோ கா சா டா தா. ஸோ இதில் செகண்ட் லெட்டரையோ ஃபோர்த் லெட்டரையோ ஆஃப் ஆஃப் லெட்டராக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க நான் ரெண்டே இப்படி டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கா சா கச் டா தா டத். ஸோ கச் டத். ஸோ இப்போ நான் இதோட செகண்ட் லெட்டர் ஆஃப் லெட்டராகவும் ஃபோர்த் லெட்டர் ஆஃப் லெட்டராகவும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னால் ஈஸியாக ஃபோர் லெட்டர் வேர்டை ரீட் பண்ண முடியும் கச் டத். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது ஈஸியானதை உங்களுக்கு இங்கே பாருங்கள் இது என்ன சவுண்டு டா மா டா மா டா மா. ஸோ இது செகண்ட் லெட்டர் இது ஃபோர்த் லெட்டர். ஸோ டம் டம். ஸோ நம்ம இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் டம் டம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸோ இதோட ப்ரொனவுன்சேஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆ இது கா. ஸோ ஆ கா இது செகண்ட் லெட்டர் ஃப்ரெண்ட், கா வந்து செகண்ட் லெட்டர். நெக்ஸ்ட்டு பா. நெக்ஸ்ட் இது என்ன சவுண்ட் ரா. ஸோ ஆ கா ப ரா. ஸோ செகண்ட் லெட்டர் கா, அதை நம்ம ஆஃபாக ப்ரொனவுன்ஸ் பண்ண போவோம். ஃபோர்த் லெட்டர் ரா. ஸோ அக்பர். ஸோ அக்பர். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம ரீட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் ஒரு வேர்டு எழுதியிருக்கேன். ஸோ இது என்ன சவுண்ட் சா ரா ஹா லா. ஸோ இதில் செகண்ட் லெட்டர் வந்து ரா, ஃபோர்த் லெட்டர் வந்து லா. ஸோ சர் ஹல். ஸோ செகண்ட் லெட்டரு ஃபோர்த் லெட்டரு நம்ம ஆஃப் லெட்டராக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக ஃபோர் லெட்டர் வேர்ட் ரீட் பண்ணிடலாம். திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நீங்கள் ரீட் பண்ணணும் ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ் மாத்திரா இல்லாத வேர்ட்ஸை நீங்கள் இப்படி தான் ரீட் பண்ணணும் சார் ஹெல். ஸோ இதே மெத்தட் தான் நம்ம டூ லெட்டர் வேர்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் நான் இப்போ டூ லெட்டர் வேர்டு எழுதியிருக்கேன். ஸோ வா லா இதில் செகண்ட் லெட்டர் வந்து நம்ம ஆஃப் லெட்டராக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸில் தேர்ட் லெட்டரை நம்ம ஆஃப் லெட்டராக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், டூ லெட்டர் வேர்ட்ஸில் செகண்ட் லெட்டரை ஆஃப் லெட்டராக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இந்த ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸில் செகண்ட் லெட்டரையும் ஃபோர்த் லெட்டரையும் ஆஃப் லெட்டராக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதோட சவுண்ட் என்ன க, த இதோட சவுண்ட் ஹா, இதோட சவுண்ட் ல. ஸோ கத் ஹல். ஸோ இது எப்படி ரீட் பண்ணணும் கத் ஹல். ஏன்னா செகண்ட் லெட்டர் ஆஃப் லெட்டராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், ஃபோர்த் லெட்டர் நான் ஆஃப் லெட்டராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஸோ இதோட சவுண்ட் க தா ஹா லா கத்து ஹல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சிச்சா? ஸோ இந்த நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு சார்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஹேங் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதை பார்த்து பார்த்து உங்களோட கிட்ஸோ இல்லை நீங்களே கூட அதை ஈஸியாக ரீகால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன்ஸ் ரிமைண்ட் ஆனதுக்கப்புறமா கூட நீங்கள் சார்ட் இல்லாமல் இந்த மெத்தட் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பாரக்கடி அதாவது உயிர் எழுத்து மெய் எழுத்து சேர்ந்து உயிர்மை எழுத்து அதாவது வவ்வல் ப்ளஸ் கான்சனன்ட் பாரக்கடியாக எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி நான் அந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஆல்.
உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹிந்தியில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுவேன். தேங்க்யூ ஆல்.